வாழைக்காயை ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஒரு நான்வெஜ் டிஸில் அட்டகாசமாக ஒரு வாழைக்காய் வறுவல் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதுக்காக நான் ஒரு நாளே நாலு வாழைக்காய் எடுத்துக்கிறேன் நல்லா தோலை சீவிக்கிறேன் சீவிட்டு விரல் சைஸில் நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கிறேங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு பூண்டு இருக்கு இல்லையா அதோடய மேத்தோலை மட்டும் உரிச்சிட்டு உள்தோளோடு நல்லா கழுவிட்டு இதில் போட்டுக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ப்ளைன் சில்லி பவுடர் போடலை கொழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கூடவே நம்மளோட டேஸ்ட்டுக்காக கருதப்புழை கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் இப்போது இதை நல்ல வலுவலன்னு பேஸ்ட்டு மாதிரி அடிச்சுக்கிட்டாச்சு இது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி இருந்தால் அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம இந்த வாழைக்காய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம் ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக தாங்க ஊற்றணும் அதனால் நான் ஒரு பத்து இருபது ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஆனால் நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கும் இப்போ இந்த வாழைக்காயை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரே டைமில் எல்லாத்தையும் போட வேணாம் ஒரு பத்து பத்து பீஸாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வாழைக்காய் வெந்துடும் அது வெந்ததை செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோமா ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குங்க கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கும் அவ்வளோலாம் ஒன்றும் வாழைக்காய் வந்து எண்ணெயை குடிக்காது ஸோ அப்படியே இருக்கும் இப்போ இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை ஸோ அந்த எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் இது கூட சோம்பு கடுகு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல வாழைக்காய் அதை வந்து இந்த இதில் தூக்கி கொட்டிக்கிறோம் இப்போ இந்த கிராம்பு ஏலக்காய் போகிறதுனால இது கிட்டத்தட்ட நான்வெஜ் டேஸ்ட்டில் தாங்க கிடைக்கும் இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம போட்டுக்கிறோம் கூடவே நம்ம மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து தூக்கி இதில் ஊற்றிடுறோம் ஸோ அந்த கிராம்பு வேலக்காய் வாசனை நம்ம வறுக்கும் போதே சூப்பராக வர ஆரம்பிச்சுருங்க இப்போது இதில் கொஞ்சம் என் தண்ணி எதுக்காக ஊற்றிருக்கோன்னா அந்த தண்ணியோடு அந்த வாழைக்காயும் வேகும்போது இந்த வாழைக்காயோட வறுத்ததில் நல்ல தண்ணி இறங்கும் அந்த மசாலா வந்தோட டேஸ்ட் ஃபுல்லாக உள்ளே இறங்கிரும் ஸோ சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிளறணும் அதுக்கப்புறம் மல்லித்தெலையை ஆட் பண்ணிக்கணும் உங்களுக்கு வேணும்னா இப்படியே செமி கிரேவியாக கூட எடுத்துக்கலாம் இல்லை ட்ரையாக வேணும்னா அப்படியும் எடுத்துக்கலாம் வாழைக்காயே கேஸ் டபுள்னு தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம அதை போக்குறதுக்காகத்தான் இந்த மாதிரி இதில் நம்ம வறுக்கிறோம் இதில் வந்து நம்ம பூண்டு நிறைய போட்டுக்கிறோம் சோம்பு போட்டுக்கிறோம் ஸோ இதை நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு வந்து எதுவுமே பண்ணாது ஏன்னா நம்ம அந்தளவுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்துருக்கோம் பூண்டு சோம்புலாம் சேர்க்கும்போது போது வாயுவை வந்து சேர விடாதுங்க ஸோ இது வந்து டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் இது வாழைக்காயா வாழைக்காய் வருவலா இல்லை நான்வெஜ் வருவலான்னு கேட்குற அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இதை வந்து நம்ம ரசம் சாதம் பருப்பு சாதம் இப்படி இந்த மாதிரி ஒரு காரம் கம்மியாக இருக்க குழம்பு எல்லாத்துக்குமே இந்த வாழைக்காய் வருவல் வந்து அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க